தற்கொலை செஞ்சுக்கிட்ட ரசிகரோட குடும்பத்துடன் ஃபோனில் பேசிய தளபதி விஜய் சார். அந்த ஃபோன் காலில் தளபதி விஜய் சார் என்ன பேசினார் அப்படின்றது குறித்த முழுமையான கன்வர்சேஷன் இப்போ வெளியாகியிருக்கு. தளபதி விஜய் சாரோட தீவிரமான ரசிகரான பாலா மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. பாலாவோட இறப்பு ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி இருந்துச்சு. பாலா இருக்கிறதுக்கு முன்னாடி ட்விட்டர் பக்கத்தில் பாலா பதிவிட்டிருந்த பதிவுகளும் தளபதி ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தி இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக தான் மாஸ்டர் படத்தையும் தளபதி விஜய் சாரையும் பார்க்காமலே போகிறேன் அப்படின்னு பாலா உருக்கமாக பதிவிட்டிருந்திருக்காரு. 21 வயதாகும் பாலா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருந்திருக்காரு. கொரோனா காரணமாக சொந்த ஊருக்கு திரும்பி அவர் கடந்த சில மாதங்களாக வேலை இல்லாமல் தான் இருந்திருக்காரு. இந்த நிலையில் அதிக மன உளைச்சல் காரணமாக பாலா திடீரென தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. தன்னோட ரசிகர் ஒருத்தர் இப்படி தற்கொலை செஞ்சுக்கிட்ட செய்தியை கேட்டதும் உடனே தளபதி விஜய் சார் பாலாவோட குடும்பத்தினரிடம் ஃபோனில் பேசியிருக்காரு. பாலாவோட சகோதரியிடம் பேசிய தளபதி விஜய் சார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது, இப்படி ஒரு முடிவை எப்படி எடுக்க விட்டீங்க, இன்னும் நல்லா அவரை கவனிச்சிருக்கலாமே, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பாலாவிடம் பேசியிருக்கலாமே, பாலாவோட குடும்பத்தினரிடம் தளபதி விஜய் சார் கேட்டிருக்காரு. மேலும் அவங்களோட வருத்தத்தில் தானும் பங்கெடுத்துக் கொள்வதாகவும் ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டால் மக்கள் இயக்கத்திடம் கேளுங்க, உங்களுக்கு உதவுறதுக்காக நானும் மக்கள் இயக்கமும் தயாராக இருக்கும், தைரியமாக இருங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது, பாலாவுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் சார் அந்த ஃபோன் காலில் பேசியிருக்காராம். இது தன் ரசிகர்கள் மீது தளபதி விஜய் சார் வச்சிருக்கும் பாசத்தை வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னே சொல்லணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தற்கொலை செஞ்சுக்கிட்ட பாலாவுக்கு தளபதி விஜய் சார் போலவே நீங்களும் உங்களோட இரங்கலை தெரிவிக்க நினச்சிங்கன்னா கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.